ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் பிளாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல இந்த இயர் வந்து மார்ச் நம்ம ஜப்பான்ல இருந்து ரிட்டன் இந்தியாவுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ இங்கே ஜப்பான்ல இருக்க ரெண்டு மூணு பிளேஸ் வந்து சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஸ்கை ட்ரீ. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு நம்ம சேனல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல ரொம்ப முக்கியமான டெம்பிள் சென்சோஜி டெம்பிள். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஸ்கை ட்ரீக்கு கீழே இருக்க ஷாப்ஸு. ஸோ அது ஃபுல்லுமே பார்த்துட்டு போனோம். டோக்கியோ ஸ்கை ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷாப் இருந்துச்சு. ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் அங்கே வந்து வித்துட்ருந்தாங்க. கிம்னோடால் முதற்கொண்டு எல்லாமே வித்துட்ருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சென்சோர்சி டெம்பிளை வந்து சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அசகுசா ஸ்டேஷனில் இருக்குது. அதாவது டோக்கியோ ஸ்கைட்ரீல இருந்து ஒரு 5 to 10 minutes ஆகும் சப்வேயில் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்தது. முன்னாடி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அதாவது அந்த கிம்னோ ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கும். சுற்றி உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக வந்து நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானீஸ் ரிலேட்டடாக கீ செயின்ஸு, அதுக்கப்புறம் ஜப்பானீஸ் டால்ஸு, கிட்ஸோட டாய்ஸு, அதுக்கடுத்து அக்சசரிஸ், அதுக்கடுத்து ஜப்பானீஸ் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, அது மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜப்பானீஸ் கிமனோ டால், அதுக்கடுத்து மேக்னெட்டு. இங்கே எந்தெந்த பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸ்லாம் இருக்குதோ ஸோ அது வந்து மேக்னெட்டில் வந்து விற்பாங்க. அது வந்து எல்லாமே ரொம்பவே சின்னதாக இருக்கும். அது வந்து 500 yenல இருக்கும். எல்லாமே க்யூட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரெண்டு மூணு இது நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த ஜப்பானீஸ் டெம்பிளோட ஸ்டாச்சுவும் இருந்தது. அதுவும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 yen ஒரு கோல்டன் கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போய் அவளுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கல, பாப்பாவை பார்க்க விடலை. ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. அதில் வந்து ரெண்டு மூணு பிளேஸும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானீஸ் ரிலேட்டடாக மேக்னெட்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி இது வந்து 500 yenக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் கிம்னோ டால்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், அது வந்து 2000 தான் இருந்தது. பட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 3000 yenக்கு மேலே இருந்தது. அதாவது 2000ங்கிறது வந்து yenல சொன்னேன். நல்லா இருந்துச்சு சாமி. ஓ ஒண்ணுதா, நைஸ். ありがとうございます。
அது வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள டெம்பிளுக்கு ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ வரும்போதே பாப்பா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வேணாம் ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை அப்படியே மேனேஜ் பண்ணி அப்புறம் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த டெம்பிளுக்கு வரும்போது எப்படியும் 10-11 o'clock இருக்கும். இங்கே வந்து சப்போரோவில் நாங்கள் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இருந்தோம். ஸோ அப்பங்கெல்லாம் வந்து அவளுக்காக ஜப்பானீஸ் ஃபுட்டு வந்து அவளுக்காக சாப்பிட்டதில்லை. மோஸ்ட்லி ஒரு 4 or 5 times தான் ஜப்பானீஸ் ஹோட்டலுக்கு போயிருப்போம். அப்புறம் மோஸ்ட்லி இந்தியன் ஹோட்டலுக்கு தான் வந்து நிறையா போயிருப்போம். நிறையா டைம் எப்படி ஆனிவர்சரி பர்த்டே அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்தியன் ஹோட்டலுக்கு தான் போயிருப்போம். இந்த லாஸ்ட்டு 2 days பார்த்தீங்கன்னா அவளுக்காக சாப்பாடு வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. மோஸ்ட்லி இவங்க வந்து 7-11 ஷாப்பில் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சேக்கமாட் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும், ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ சாண்ட்விச் இது மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் வந்து மோஸ் பர்கர் KFC அது மாதிரி அந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் பர்கர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 days பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இங்கே டோக்கியோவை சுற்றி பார்க்கும் போது. அப்புறம் வந்து இந்த பிளேஸு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் பன் டைப்பில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அது கொடுத்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறையா பிஜிஎன் இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து அதை கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்டர் ஆக போகிறோம். உள்ளே வந்து புத்திஸ்ட் டெம்பிள், உள்ளே புத்திஸ்ட் ஸ்டாச்சு தான் உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜப்பானில் எடுத்த வீடியோஸ் அதுக்கப்புறம் நார்த்து ஜப்பான் சப்போரோவில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.